புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்றைக்கி குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய தொந்தரவு எது சளி தொந்தரவு அடிக்கடி காய்ச்சல் ஏற்படக்கூடிய தொந்தரவு பசியின்மைன்னு சொல்லக்கூடியது குழந்தையை சாப்பிட வைப்பதற்கு ஒரு மணி நேரமாவது தினசரி போராட வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய தொந்தரவு இன்றைக்கு பெரும்பாலும் குழந்தைகளோடு வரக்கூடிய பெற்றோர்கள் என்னிடத்தில் சொல்லக்கூடிய முதல் விஷயம் எது தெரியுமா சாப்பிட்றதில்ல என்ன செய்தாலுமே குழந்தைகள் சாப்பிட்றது கிடையாது இது ஒரு பக்கம் இரண்டாவது சத்துள்ள ஆகாரங்களை கொடுக்குறேன் நிறைய காய்கறிகளை கொடுக்குறேன் நிறைய கீரைகளை கொடுக்குறேன் என்ன செய்தாலுமே இந்த பையன் வந்து கொஞ்சம் கூட சாப்பிடவே மாட்டேங்கிறான் அப்படி சாப்பிட வைத்தாலும் உடம்பு எடையே போட மாட்டேங்கிறான் எப்போ பார்த்தாலும் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கான் எல்லாருமே என் கேட்கக்கூடிய கேள்வி இவனுக்கு சத்து மாத்திரை கொடுத்தியா சத்து டானி கொடுத்தியா ஏன் இவன் இவ்வளோ இவ்வளோ மோசமாக இருக்கான் அப்படிங்கிறது இரண்டாவது மூன்றாவது சார் குழந்தை வந்து மலம் கழிக்கவே மாட்டேங்கிறான் என்ன செய்தாலுமே இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை மூன்று நாட்களுக்கு ஒரு முறை அதுவும் வந்து ரொம்ப சத்தம் போட்டு உட்கார வச்சு ரொம்ப முக்கி ரொம்ப சிரமத்திற்கு பிறகு தான் குழந்த மோஷனே போகிறான் வரலாம் போகவே மாட்டேங்கிறான்னு சொல்லக்கூடியது ஒன்று நான்காவது நிறைய பெற்றோர்கள் என்னிடத்தில் சொல்லக்கூடிய ஒன்று சார் மாதத்துக்கு ரெண்டு முறையாவது ஹாஸ்பிட்டல் போகிறோம் சார் தொண்டவழி வருது காய்ச்சல் வருது டான்சலைட்டிஸ் பாதிப்பு சளி தொந்தரவு இருமல் தொந்தரவு ஒரு நாள் வெளியில் போய் ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் ஒரு சாக்லேட்டு ஒரு இனிப்பு விரும்பி கொடுத்தேன் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கடுமையான தொந்தரவோடு வரதை நான் பார்க்குறேன் சார் என்ன சார் இப்படி இருக்குது குழந்தைக்கு எவ்வளோ டாக்டரை பார்த்துட்டோம் எப்படி இந்த பிரச்சனைகள்லாம் குழந்தைகளுக்கு ஏற்படுது முதல்ல குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவுகளை வழங்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் இன்றைக்கி நம்ம எல்லார் வீட்லேயும் என்ன பழக்கம் நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம சாப்பிட்ற உணவை தான் குழந்தைக்கு கொடுக்குறோம் குழந்தைக்கு என்ன பிடிக்கிறது குழந்தைக்கு என்ன சத்து குறைபாடு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் பெரும்பாலும் இன்றைக்கு நமக்கு இல்லை நம்ம இட்லி சாப்பிட்றோன்னா குழந்தைக்கும் இட்லி நம்ம சப்பாத்தி சாப்பிட்றோன்னா குழந்தைக்கு சப்பாத்தி நம்ம வந்து காரக்குழம்பு மீன் குழம்பு சாப்பிட்றோன்னா குழந்தைக்கும் காரக்குழம்பு மீன் குழம்பு அப்போ குழந்தைகள் எப்படி அதை விரும்புவாங்க ஒரு ஐந்து வயது இருக்கக்கூடிய குழந்தைக்கு உணவு செய்யும்போது அந்த குழந்தைக்கு காரம் பிடிக்குமா புளிப்பு பிடிக்குமா இனிப்பு பிடிக்குமா அப்படின்னு கே தெரியாமல் நம்ம செய்யக்கூடிய உணவுகளை கொடுக்கும்போது இந்த குழந்தைகள் அதை விரும்பாமல் விடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது கொஞ்சம் கவனத்தோடு நாம் அந்த குழந்தைகளுக்கு தேவையான முழுமையான விஷயங்களை செய்ய வேண்டும் இரண்டாவது குழந்தைகளுக்கு உணவில் ஒரு பெரிய நாட்டத்தை உருவாக்குவதற்கான முயற்சி செய்யணும் என்ன செய்யணும் கதைகள் நிறைய சொல்லணும் இந்த குழந்தைகள் சாப்பிடும்போது இன்றைக்கு நிறைய பேர் மொபைல் ஃபோனையும் அல்லது டிவியோ ஆன் பண்ணிவிட்டு குழந்தைக்கு சோறு கொடுக்குறாங்க இந்த குழந்தைகள் அந்த டிவி போட்டால் தான் சாப்பிடுது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதை பார்க்குறோம் டிவி ஆஃப் பண்ணுங்கள் மொபைல் ஃபோன் கொடுக்காதீங்க கத்திரிக்காய் கொடுக்குறீங்கன்னா கத்திரிக்காயில் என்ன சத்து இருக்குது கத்திரிக்காய் சாப்பிட்டா சிறுநீரகம் நல்லா வேலை செய்யும் கத்திரிக்காய் சாப்பிட்டோம்னா உடல் சூடு குறையும் விஷத்தன்மை குறையும்ங்கிறத குழந்தைக்கு சொல்லுங்கள் புடலங்காய் சாப்பிட்டா தோல் ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லுங்கள் முருங்கைக்கீரை சாப்பிட்டா தலைமுடி நன்றாக வளரும்னு சொல்லுங்கள் கேரட் சாப்பிட்டா கண் பார்வை நன்றாக தெரியும்னு சொல்லுங்கள் வெண்டைக்காய் சாப்பிட்டா கணயம் நல்லாக வேலை செய்யும்னு சொல்லுங்க குழந்தைகளுக்கு உணவின் மேல் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும் ஒரு முப்பது நாற்பது வருடத்திற்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றாவது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாடத்திட்டத்தில் காய்கறிகள் அதோடைய பயன்கள் என்னங்கிற ஒரு பெரிய சப்ஜெக்டே இருக்கும் அப்போ அதை படித்து குழந்தைகள் வளரும்போது விருப்பத்தோடு அதை சாப்பிடுகின்ற வழக்கம் இருந்ததை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக அந்த படிப்புகள்லாம் இல்லை அப்போ என்ன ஆகுது குழந்தைகளுக்கு சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை பற்றியும் குழந்தைகளுக்கு அந்த உணவை சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்னங்கிற ஒரு விஷயம் தெரியாமல் போகும்போது அவர்களுக்கு உணவே பிடிக்காத ஒரு விஷயமாகத்தான் வர்றதை பார்க்குறோம் இதை முதல்ல செய்யணும் நம்ம அடுத்து இந்த வெளி உணவுகள் கொடுக்கக்கூடிய பழக்கத்தை பெரும்பாலும் நிறுத்தணும் ஒரு விஷயம் நான் அடிக்கடி என்னோடய நிகழ்ச்சியில் நிறைய பதிவு செஞ்சுருக்கேன் கடவுளே வந்து ஒரு ஹோட்டல் வச்சாலும் நம்முடைய ஆரோக்கியத்திற்காக அந்த உணவு இருக்க போகிறதில்லை அவருடைய லாபத்திற்காக மட்டும்தான் அது இருக்க போகிறது அந்த வகையில் என்னதான் சுகாதாரமான ஹோட்டலாக இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு சமைக்கும் போது அவர்கள் போடக்கூடிய சில வகையான உணவுகள் குழந்தைகளுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அசைவம் ஏழு நாட்களும் சாப்பிடுகின்ற குடும்பமாக இருந்தாலும் சரி வீட்டில் செய்யக்கூடிய அசைவ உணவுகளை கொடுங்க கடை உணவுகளை தயவு செய்து குழந்தைகளுக்கு கொடுக்காதீர்கள் நான்காவது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு இந்த துவையல் சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை துவையல் செய்கின்ற ஒரு பழக்கத்தை வீட்டில் கொண்டு வாங்க இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய சிறு சிறு விஷயங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்கு நாம் வைக்கக்கூடிய ரொம்ப அடித்தட்டு விஷயங்கள் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இன்றைக்கு பிரண்டை துவையல் வாரத்துக்கு ஒரு நாள் கொடுங்க வல்லாறை துவையல் வாரத்துக்கு ஒரு நாள் கொடுங்க கரிசலாங்கண்ணி துவையல் ஒரு நாள் கொடுங்க தேங்காய் துவையல் ஒரு நாள் கொடுங்க பருப்பு துவையல் ஒரு நாள் கொடுங்க ஏழு நாட்களுக்கு ஏழு வகையான துவைகளை கொண்டு வாங்க குறிப்பாக சுண்டைக்காய் துவையலை வாரத்துக்கு ஒரு நாள் நிச்சயமாக கொண்டு காரணம் என்ன தெரியுமா குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய குடல் புழுக்களை அழிக்கக்கூடிய சக்தி வந்து சுண்டைக்காய்க்கு உண்டு குழந்தைகள் மட்டுமல்ல பெரியவர்களுக்கும் குடல் புழுக்கள் ஏற்படும் அதை நீக்குவதற்கான பெரிய மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா சுண்டைக்காய் தான் வாரத்தில் மூன்று நான்கு நாட்களாவது சுண்டைக்காயை சேர்க்க முடியுமான்னு பாருங்கள் இதை கொஞ்சம் சேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா மிகப்பெரிய அளவில் வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்களும் பூச்சிகளும் வெளியேறி குழந்தைகள் உணவையே நன்றாக விரும்பி சாப்பிட்றதையும் என்ன கொடுத்தாலுமே இவன் உயரமாக மாட்டேங்கிறான் குண்டாக மாட்டேங்கிறான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை குறைந்து போகிறதையும் நம்ம பார்க்க முடியும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒன்றிலிருந்து பன்னிரெண்டு வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருக்கும் வாரத்திற்கு ஒரு முறை நான் சொல்லக்கூடிய ஒரு மருந்து அவர்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய மூளை இதயம் நுரையீரல் கல்லீரல் சிறுநீரகத்தை பலப்படுத்தி குடலிலிருந்து கழிவுகளை குறிப்பாக புண்கு புழுக்களை வெளியேற்றக்கூடிய அழகான ஒரு மருந்து இது ஒரு பத்து வேப்பலை எடுத்துங்க ஒரு தேக்கரண்டி மஞ்சள் எடுத்துங்க வேப்பலையை நல்ல மைய அரைங்க பிறகு மஞ்சளை சேர்த்து ஒரு சிறு கோழி போல செய்து குழந்தைக்கு பாலாடையில் வைத்தோ அல்லது வளர்ந்த குழந்தைகளுக்கு ஒரு கோழி குண்டு அல்லது ஒரு சுண்டைக்காய் அளவு அதை செய்து என்றைக்கு அவர்களுக்கு விடுமுறையோ காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் அதை கொடுங்க அதை கொடுத்தீங்கனாலே வாரத்திற்கு ஒரு முறை இந்த வேப்ப இலை மஞ்சள் கலந்த அந்த ஒரு கலவையை நீங்க கொடுத்தீங்கனாலே குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவதை பார்க்க முடியும் இந்த ஜீரண மண்டல கோளாறு மலச்சிக்கல் கோளாறு அடிக்கடி காய்ச்சல் ஏற்படுகின்ற கோளாறு வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் பூச்சிகள் சம்பந்தப்பட்ட கோளாறு பசியின்மை குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறான்னு சொல்லக்கூடிய கோளாறு நன்றாக சாப்பிட்டாலும் உடல் மாட்டேங்கிறான் சொல்ற கோளாறு இதெல்லாம் வேகமாக குணமாகி விடுவதை பார்க்க முடியும் பத்து வேப்பிலை ஒரு கரண்டி மஞ்சள் போதும் குழந்தைகளை ஆரோக்கியமாக நாம் வளர்ப்பதற்கு இந்த முயற்சியை இன்றே துவங்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்க மீண்டும் நாளை மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்